மாமா மாத்தி மாத்தி கொத்தி அப்படியே மண் மாதிரி எடுங்க. மாத்தி மாத்தியா? இரு மாமா, இந்த மண்ணை மாதிரி எடுத்து நம்ம சோதனை கண் பண்ணோம். இதை வச்சுதான் நம்ம என்ன பயிர் போட போறோம்னு முடிவு பண்ணணும். வானம் பார்த்த பூமி என்ன தெரியுமா மாமா? இது கூட தெரியாதா? மழை எப்ப பெய்யுதோ அப்பதான் விவசாயம். ஆமா, அதுக்கு ஒரு திட்டமிடல் வேணும். அதுக்கு என்ன திட்டமிடல் வேணும்? மழை வரதுக்கு முன்னாடி அதை கணிச்சு மழை நீரை சேமிக்க, அதாவது ஒரு சின்ன பண்ணை குட்டி அமைக்கணும். அடுத்து வறட்சி தாங்குற பயிரா விதைக்கணும். மூணாவது மழை வருவதை கணிச்சு முன்பருவ புழுதி விதைப்பு செய்யணும். அப்படி செஞ்சுட்டா பண்ணை குட்டில சேமிச்சு வச்சிருக்கிற தண்ணியை வெற்றிகரமா அறுவடை செஞ்சு முடிச்சிடலாம். ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? ஒவ்வொன்னா சொல்றேன் கேளுங்க. வானிலை முன்னறிவிப்பு செய்தி மானாவாரி பயிர் சாகுபடிக்கு அவசியம். வானிலையின் நிலைக்கேற்ப வேளாண் தொழில்களை மாற்றியமைக்க ஏதுவாக இருக்கும். வானிலை முன்னறிவிப்பு செய்தியால் எதிர்பார்க்கப்படும் மழை, வெப்பநிலை, காற்று போன்ற காரணிகளுக்கேற்ப விதைத்தல், உரமிடல், மருந்து தெளித்தல், நீர்ப்பாசனம் செய்தல் போன்ற செயல்களை திட்டமிட பயன்படும். குறிப்பிட்ட பருவத்திற்கும் பகுதிக்கும் மண் வகைக்கும் ஏற்ப பயிரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பயிரில் வறட்சியை தாங்கும் ரகத்தை தேர்ந்தெடுத்தல் அவசியம். நாம் தேர்ந்தெடுக்கும் ரகங்கள் ஆழமான வேர் கொண்டவையாக இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால் மண்ணின் ஆழத்திற்குள் வேர்கள் ஊடுருவி சென்று நீரை உறிஞ்சி வறட்சியை தாங்கி வளரும் வாய்ப்பு உள்ளது. முக்கிய குறுகிய கால ரகங்களுக்கு சில உதாரணங்கள். சோளம் கோ 26, கோ 28, CSH 14, கோவில்பட்டி 11, கம்பு கோ 9, CH 9, பருத்தி MCU 5, MCU 10, LRA 5166, KC 3, K9, K10, K11, நிலக்கடலை கோ 5, TMV 7, ERI 6, TMV 13, உளுந்து கோ 5, கோ 6, VPN 4, VPN 5, VPN 6, தட்டைப்பயிறு கோ 7, கோ 8, VPN 2, பூசா 152, பாசிப்பயிறு VPN 2, K1, கோ 6, VPN 3. நடைமுறையில் விவசாயிகள் பருவத்தில் மழை பெய்த பின் மானாவாரி விதைப்பு செய்கின்றனர். இதனால் பருவத்தின் ஆரம்பத்தில் கிடைக்கும் மழை நிலத்தை உழுது விதைப்பதற்கே பயன்படுத்தப்படுகிறது. இந்த மழையின் முழு பயனை பெற பருவத்திற்கு முன்பே புழுதி மண்ணில் விதைக்க வேண்டும். விதைகள் ஒரே சீரான ஆழத்தில் விதைக்கப்பட வேண்டும். நாட்டு கலப்பைக்கு பின் சால் விதைப்பு எடுக்கலாம் அல்லது விதை விதைக்கும் கருவிகளை பயன்படுத்தலாம். இவ்வாறு விதைப்பதால் விதைகள் பருவத்தில் பெய்யும் முதல் மழையிலேயே சீராக முளைத்து அடுத்து பெய்யும் மழையின் முழு பயனை அடைய ஏதுவாகிறது. ஊட்டமேற்றிய தொழு உரம் இடுவதால் பயிர்களுக்கு சத்துக்கள் நன்கு கிடைக்க வழிவகுக்கிறது. மானாவாரி பயிர்களுக்கு 1 ஹெக்டருக்கு 750 கிலோ ஊட்டமேற்றிய தொழு உரத்தை மண்ணில் உளசாலில் இட வேண்டும். விதைகளை சில ரசாயனங்களை கொண்டு கடினப்படுத்துவதன் மூலம் செல்லின் புரூட்டோபிளாசத்தை கடினப்படுத்தி நீரை கிரகிக்கும் தன்மையை அதிகரித்து இதனால் மானாவாரி பயிர்கள் வறட்சியை தாங்கி அதிக விளைச்சல் பெற ஏதுவாகும். விதை கடினப்படுத்தும் நுட்பத்தை பயிர்களுக்கு ஏற்ப கீழ்காணும் முறைகளை செயல்படுத்தலாம். நெல் 1% பொட்டாசியம் குளோரைட். சோளம் 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட். நிலக்கடலை 2% கால்சியம் குளோரைட். சூரியகாந்தி 2% ஜிங்க் சல்ஃபேட். மேற்கூறிய ரசாயன கலவைகளில் 10 முதல் 12 மணி நேரம் ஊற வைத்து பின்னர் காய வைத்து விதைக்கலாம்.
மானாவாரி பயிரில் வறட்சியால் நாம் விதைக்கும் விதைகள் அனைத்தும் முளைப்பதில்லை. இதனால் பயிரின் எண்ணிக்கை குறைந்து விளைச்சலும் குறைகிறது. எனவே இதனை தடுக்க விதைக்கும் விதையின் அளவை அதிகரித்தோ விதை நிறுத்தி செய்தோ சரியான பயிரின் எண்ணிக்கையை பராமரிக்க வேண்டும். மானாவாரி பயிர்களும் வறட்சி காலங்களில் இலை வழியாக ஊட்டச்சத்துக்களை இடுவது மண்ணில் இடுவதை விட சாலச் சிறந்தது. ஊட்டச்சத்துக்களில் சாம்பல் சத்து பயிரின் வளர்ச்சிக்கு மட்டுமின்றி வறட்சி மற்றும் உப்புத்தன்மையை தாங்கும் சக்தியை அதிகரிக்கிறது. தரிசு நில சாகுபடியில் விளைச்சலை அதிகரிக்க 2% TAP கரைசலை பூக்கும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். சோளம் மற்றும் கம்பு பயிரின் விளைச்சலை அதிகரிக்க 0.5% துத்தநாக சல்பேட், 0.5% காப்பர் சல்பேட் மற்றும் 0.2% போரிக் அமில கரைசலை பூக்கும் முன்பும் பூக்கும் பருவத்திலும் தெளிக்க வேண்டும். மானாவாரி மற்றும் கரிசல் நிலங்களில் வெட்டிவேர் மற்றும் கொழுக்கட்டை புல் சிறந்த தாவர தடுப்புகளாக பயன்படுத்துவதால் மண்ணின் ஈரம் பாதுகாக்கப்படுவதுடன் மண் அரிமானமும் தடுக்கப்பட்டு அதிக மகசூல் பெற வாய்ப்புள்ளது. நெல், மக்காச்சோளம் ஆகியவற்றிலிருந்து கிடைக்கும் வைக்கோல், கரும்புச்சோகை மற்றும் பாலித்தீன் பை முதலியவற்றை நிலப்போர்வையாக நிலத்தின் மேல் பரப்புவதால் மண்ணின் ஈரப்பதத்தை காப்பதுடன் நீர் வேகமாக வழிந்தோடி செல்வதையும் மண்ணில் நீராவி போக்கால் ஏற்படும் நீர் விரயத்தையும் குறைக்கலாம். ஊடு பயிர் செய்வதால் பருவமழை சரியாக பெய்யாவிட்டாலும் ஏதாவது ஒரு பயிர் பலன் தரக்கூடியதாக அமையும். முக்கியமாக கம்புடன் சோளம் மற்றும் நிலக்கடலையும், சோளத்துடன் துவரையும் உளுந்தும் அவரையும், பருத்தியுடன் உளுந்தும் சூரியகாந்தியும், நிலக்கடலையுடன் துவரையும் பயிர் செய்யலாம். மாறுபடும் காலநிலைக்கேற்ப மாற்று பயிர் திட்டத்தை நடத்த வேண்டும். கரிசல் மண் பகுதிக்கு நவம்பர் மாத மழையில் சூரியகாந்தி, கம்பு மற்றும் சிறு தானியங்கள் பயிர் செய்யலாம். ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் நல்ல வருவாய்க்கு வழிவகுக்கும் திட்டமாகும். மேலும் இது வேலை வாய்ப்பு திறனை அதிகரிக்கவும் பண்ணை கழிவுகளை மறுபடியும் உபயோகப்படுத்துவதற்கு வழிவகுக்கிறது. மானாவாரி பகுதிகளில் தலைச்சேரி வெள்ளாடு வளர்ப்பு அதிக வருமானத்தை தருகிறது. மழைக்காலங்களில் வழிந்தோடும் நீரை சேமித்து வைப்பதாலும் கழிவுநீர் குட்டைகள் அமைப்பதாலும் மழை நீரை வறட்சி காலங்களில் பயிர்களின் முக்கியமான வளர்ச்சி பருவங்களில் அளித்து அதன் மூலம் வறட்சியை நீக்கி அதிக விளைச்சல் பெறலாம். பயிரின் முக்கிய வளர்ச்சி பருவங்களான பூத்தல், காய்பிடித்தல் போன்ற பருவங்களில் பருவமழை தடைப்பட்டு வறட்சி ஏற்படும் போது விளைச்சலை பெரிதும் பாதிக்கின்றது. அதேபோல் பருவமழை குறித்த காலத்திற்கு முன்பே முடிவடையும் போதும் பயிர் வளர்ச்சியின் பின்பருவம் வறட்சியில் பாதிக்கப்பட்டு அது விளைச்சலை பாதிக்கின்றது. இச்சமயங்களில் பண்ணை குட்டைகளில் உள்ள நீரை பயன்படுத்தி தெளிப்பு பாசனம் செய்யலாம். மேலும் 2% கையோலின் கரைசலை தெளிப்பதன் மூலம் நீராவி போக்கை கட்டுப்படுத்த இயலும். பயிர்களை அழிக்கும் பூச்சிகளை இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தி அறியலாம். பருத்தியில் பச்சை காய்ப்புழு, இளஞ்சிவப்பு காய்ப்புழு, புகையிலை வெட்டுப்புழு ஆகியவற்றிற்கான இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தலாம். மின்சாரம் கிடைக்கும் இடங்களில் விளக்கு பொறி வைத்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். இதனால் அடுத்த பரம்பரை பூச்சிகள் பெருகாமல் தடுக்கலாம். வேம்பு, நொச்சி, பூண்டு ஆகியவற்றின் கரைசல்கள் பல்வேறு பூச்சிகளை கட்டுப்படுத்துகின்றன. இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாமல் நம் வயல்வெளிகளினால் பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பை குறைக்கலாம்.